அப்படியா அப்படியே இருக்க இல்லையா ப்ரொடியூசர் முன்னாடியே பார்த்திருந்தா ஹீரோயினியா போட்டிருப்பாருல்ல சவுண்ட் மட்டும் கொடுத்துருங்க அந்த கிக்கான சவுண்ட் வந்தா அவன் தருவீங்கல்ல கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக இந்த ஒருத்தன் அடுத்து சாவடிச்சானே அது பத்தாதா ஏ நீ ஜக்கை எடுத்துட்டு அப்படியே சென்ட்ரலுக்கு போயிடியா நல்லா போடுவாங்க நீ இனிமேலாம் இந்த மாதிரி வந்தோடனே காலில் விழுந்த மாதிரி விழுகாது இந்த முள்ள மாதிரி முடிச்சவைக்கு மோசமான ஆளுக்கு காலையெல்லாம் விழுகாது நம்ம மான மரியாதை என்ன வருது இனிமேல் இவன் காலையாவது விழுந்தா உத விழுகும் இல்லை இது நீ என்னமோ பெரிய கேள்வி கேட்ட மாதிரி அதுக்கு அவங்க சிரிக்கிற மாதிரி நினைக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் பூஜ்யம் என்ன நாங்கள் தான் ரியலு சும்மா சூப்பரே சப்பரவனையெல்லாம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க நாங்கள் எப்போவுமே தில்லான ஹீரோ வரையில் தான் இந்த பாம்பெல்லாம் வெடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை ஆமாம் நீங்கள் பேசி முடிச்சோட மைக்கு போன் நீங்கள் பேசி முடிச்சோட வெடிப்போனா We keep on going. We'll be supporting entire Tamil Nadu. Tamil artists will be supporting you. Whatever, you will reach high. More right. I wish you all the best. Thank you very much. Nice evening. Thank you. Thank we'll you, have a good fun. Thank you, Na. Thank you so much. என்ன திடீர்னு பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறீங்க ஆனா ஒரே ஒரு கேள்விதான் டைம் இல்லை நம்மளுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம் என்ன வேணாலும் கேட்கலாம் நான் என்ன வேணா கேட்பேனா பதில் சொல்ல ரெடியா சொல்லு இல்லை இல்லை அதாவது இவர் கூட நான் பலவாட்டி இன்டர்வியூ பண்ணிட்டே இருந்தேங்க திடீர்னு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டாரு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல சின்ன பொண்ணா இருந்தீங்களா இப்போ என்ன பிரச்சனை அண்ணா இப்போ அப்படிதானா இருக்க என்ன அப்படியா அப்படிதான் இருக்க இல்லையா சரி விட்டுல அந்த டாபிக்ல நம்ம டைவர்ட் பண்ணிடலாம் ப்ரொடியூசர் முன்னாடியே பார்த்திருந்தா ஹீரோயினியா போட்டுருப்பாருல்ல இல்ல 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 அது எதுக்கு சந்தானம் சார் வேற இருக்காரு ஹீரோயின்ஸ் அழகா ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம அங்கல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஒரே ஒரு கேள்வி உங்க லைஃப்ல மறக்க முடியாத ஒரு கிக்கான மூமெண்ட் ஏதாவது இருக்கா எங்க கூட ஷேர் பண்ணுங்களேன் கிக்கா நடந்த ஒரு மூமெண்ட் நிறைய இருக்கு அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் சும்மா ஒன்னு சொல்லி விடுனா அப்படியே ஏதாவது அவ்வளவு பிரஸ் மீடியாலாம் வந்திருக்கும் கிக் இல்லட்டி லைஃபே இல்ல சந்தானம் ஹீரோக்கு தெரியுமே ஒவ்வொரு மூமெண்ட் கிக்கு தான் அந்த அந்த மூமெண்ட்டுக்கு பதிலாக அந்த ஒரு சவுண்டு மட்டும் கொடுத்துருங்க அந்த கிக்கான சவுண்டு வந்தா அவன் தருவீங்கல்ல இந்த மாதிரி மைக்ல நீங்க பல இருங்க இருங்க பிரஸ் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் வச்சிருப்பாங்க நல்ல வார்த்தை சொல்லுங்க மைக் ஆஃப் கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக இந்த ஒருத்தன் அடுத்து சாவடிச்சானே அது பத்தாதா ஏ நீ ஜக்கை எடுத்துட்டு அப்படியே சென்ட்ரலுக்கு போயிடியா நல்லா போடுவாங்க தமிழ கொஞ்சமாவது மரியாதை இல்லாம இருக்கும் தான் மதிக்க மாட்டேங்கிறான் ஆனா அந்த ஜக்கு இங்க தானே வாங்கிட்டு வந்தான் ஹோட்டல்ல ஏ நீ ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணா அப்புறம் மதுரை முத்து என்ன பண்ணுவாப்ல ஏன் உனக்கே இந்த வேலை வாமா வாமா கேளுமா கேளுமா சோ பிரஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தா டக்குனு கேட்கலாம் நீங்க ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் ஹீரோ கொடுக்கறத எனக்கு இங்க கொடுத்துட்டீங்களேப்பா ஓகே தேங்க்ஸ் பா கிரேட் சும்மா இருமேன் நீ இனிமேலாம் இந்த மாதிரி வந்தோடனே காலில் விழுந்த மாதிரி விழுகாது இந்த முள்ள மாதிரி முடிச்சவைக்கு மோசமான ஆளுக்கு காலையெல்லாம் விழுகாது நம்ம மான மரியாதை என்ன வருது இனிமேல் இவன் காலையாவது விழுந்தா உத விழுகும் முதல் வந்தவன விழுந்தாப்புல வாங்க சூப்பர் போதுமா இருங்க நான் இரு என்ன அடிச்சிட போறாங்க பிரஸ் ப்ளீஸ் ஏதாவது கேளுமா இருங்க நான் அதுதான் நாங்க கேக்குற பிரஸ் ஓவர் டு யூ ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் மார்க்கமானாலாம் இல்லை என்ன அந்த அளவுக்கு நம்ம தனி வழி அவர் தனி வழி ஒரு மார்க்கமான ஆளுனா அதில் என்னென்னமோ வருது அதாவது ஒரு மார்க்கமான மார்க்கமான ஆளுன்றாங்க என்ன புரியல அது அந்த மார்க்கம் வேற மார்க்கம் வேற மார்க்கம் இல்லை கேள்வி கேட்குற அதை விட மார்க்கமான ஆள் புரியல சில நேரத்தில் சைடில் டமால்னு அடிச்சிருவாப்புல இப்போ என்ன சொன்னீங்கன்னு தெரியல இல்லை கேள்வி கேட்குற அதை விட மார்க்கமான ஆள் கேளுங்கய்யா கேளுங்கய்யா கண்டென்ட் அதான் கேள்வியா அவர் இதை யாரும் அடிக்க முடியாது இல்லை இல்லை இப்போ ஏப்பா கொசுவங்க யானையை ஏப்பா கம்பேர் பண்ணு முத்துக்காலை ஃபைட் பண்ணுங்கிறது இப்போ தான் பார்க்குறேன் நல்லா பண்ணுது எங்கே முத்துக்காலை முன்னாடியே சொல்லிடக்கூடாதா நீ பேச்சை குறைச்சி ஆக்ஷன் பண்ணு நல்ல காமெடியாக பண்ணலாமே நல்லா ஃபைட் பண்ணுறாரு பரவாயில்ல
அதெல்லாம் ஹீரோவுக்கு காமிச்சிருந்தா முன்னாடி நல்லா பண்ணியிருக்கலாம். பரவாயில்லையே, இந்த இதுலேயும் நல்ல ஃபைட் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுறாரு. நானே இந்த ஃபங்க்ஷன் ஏன் வந்தேன் தெரியுமா? நம்ம பிரசாந்த்ராஜ் நவீன்ராஜ் அதில் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அது ஒன்று கடமை வந்தே ஆகணும். சந்தானத்தோட சரவெடிகள் ஏதாவது நல்லா ரசிச்சுட்டு போகலாம், பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அவங்களுக்கு நாளாக அவர் பொறுப்பு அதிகமாகிட்டுருக்கு. என்ன மிஸ்டர் தேவராஜ், தினகரன், நான் ஜெயச்சந்திரன். உண்மையிலேயே பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணி அதை அவரை ஃபுல்ஃபில் பண்ணுறார். 100% என்டர்டெயின்மெண்ட், 100% என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ. அது சாதாரண விஷயம் இல்லை, டெடிக்கேட்டடாக எப்படி பண்ணுறாருன்னு தெரியல, அது இயல்பான ஒன்று, நல்ல விஷயம். ஏப்பா, ஆக்சுவலாக பேருக்காக ஆரம்பிச்சிருந்தோம், நிறைய வேலை, அது வேலை வரையில் அது செயல்படும். இல்லை இல்லை, இது நீ என்னமோ பெரிய கேள்வி கேட்ட மாதிரி, அதுக்கு அவங்க சிரிக்கிற மாதிரி. நீ நினைக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் பூஜ்யம், என்ன நாங்கள் தான் ரியலு. அது இந்த மக்களுக்கே தெரியும். நீ நினைக்கிறவெல்லாம் சப்பக, சும்மா சூப்பரே சப்பரவனையெல்லாம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கள் எப்போவுமே தில்லான ஆள். ஓகே, பதில் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். மைக்கை கையில் கொடுத்துருங்கண்ணா, தூக்கி கிக்க அடிச்சிடாதீங்கண்ணா. அப்போ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ